யாதும் ஊரே யாவரும் கேளு என்று சகோதரத்துவம் பாராட்டும் தமிழர்கள் மீது வைக்கப்படும் தற்போதைய இனவெறி சாடல்கள் அர்த்தமற்றது. திராவிட சித்தாந்தமும் தமிழ் தேசிய சித்தாந்தமும் பிற மொழியாளர்களுக்கு எதிராக செயல்பட்ட வரலாறு தமிழகத்தில் ஒருபோதும் கிடையாது. இப்படி இருப்பின் ஏன் இந்த இனவெறி சாடல்கள், ஏன் இந்த வன்முறை வதந்திகள்? ஆம், உள்ளார்ந்து ஆராய்ந்தால் வடக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களுக்கிடையே உள்ள சமூகம் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளே காரணங்களாகும். தமிழகத்தின் மேம்பட்ட பொருளாதார சூழலும் மத்திய மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள வறுமையும் மக்களை தெற்கு நோக்கி புலம்பெயர செய்கிறது. ஆனால் தமிழகத்தில் பெருந்தொற்று காலத்திற்கு பின் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் பெருகி வரும் வேலையில்லா திண்டாட்டமும் தமிழர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய சூழலில் வட இந்திய தொழிலாளர்களின் வருகை சாமானிய மக்களின் பொருளாதார வாய்ப்புக்கு போட்டியாக அமைகிறது. அரசியல் தேவைக்காக இதனை இனவெறியாக அடையாளப்படுத்துவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அடிப்படை காரணங்களுக்கு தீர்வு காண்பதை விடுத்து இப்படி போலியாக சித்தரிக்கப்படுவது அடித்தட்டு மக்களை பெரிதும் பாதிக்கிறது. அடித்தட்டு மக்களுக்கு அரசியல் சாசனம் சரத்து கோரும் அடிப்படை உரிமைகள் பற்றி கவலைப்பட நேரமில்லை. இத்தகைய அடித்தட்டு மக்களின் ஆரோக்கியமற்ற போட்டியும் பணவீக்கமும் குறைந்த கூலிக்கு வேலை செய்ய நிர்பந்திக்கும் போது ஏற்படும் கோபத்தின் வெளிப்பாடாகவே புரிந்து கொள்ள வேண்டும். சமையல் எரிவாயுவின் விலை 1100 கடந்த நிலையில் 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் வேலை செய்ய நிர்பந்திப்பதும் இத்தகைய சூழலை ஆதரிப்பதும் அரசியல் படுத்துவதும் மனிதாபிமானமற்ற செயல்.